இந்த முத்தவாத்திரான செய்தியை பொறுத்த வரைக்கும் அது சம்பந்தமா பல இமாம்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா அப்படி என்ற ஒரு ஹதீஸ் இருக்குது. முத்தவாத்திரங்கிற ஒரு ஹதீஸ்ங்கிற ஒரு நிலை ஹதீஸ் கிதாபுகள்ல இருக்குது அப்படி என்று சொல்லி சொல்றாங்க. ஆனால் இமாம் இப்னு ஹிப்பான் அதே போல ஹாசிமி போன்ற இரண்டு அறிஞர்கள் என்ன சவால் போடுறாங்கன்னு சொன்னா, வஸாம இப்னு ஹிப்பான் வல் ஹாசிமி அன்னஹு மாதூமுன் பில் குல்லியா லா யூஜது லஹு மிசாலுன். அந்த ரெண்டு இமாம்களும் என்ன சொல்றாங்கடா, முத்தவாத்திரான ஹதீஸ்ங்கிறதே கிடையாது, அதுக்கு அதுக்கு வந்து ஒரு உதாரணம் கூட சொல்ல இயலாது அப்படி என்று சொல்லி அவங்க சவால் போடுறாங்க. ஏனென்றால் இப்ப இதை நாம சொன்னா புதுசா நினைப்பாங்க, சரி இந்த விஷயத்தை வந்து எஸ்எல்டிஜே காரன் எப்படி சொல்லலாம் அப்படி என்று பார்ப்பாங்க. அதுக்கு தான் நான் வந்து பெரிய பெரிய இமாம்களை சொல்றேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, முத்தவாத்திரங்கிற அந்த படித்தரத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு செய்திகளும் கிடையாது அப்படி என்று சொல்றதெல்லாம் கற்பனை தான் அப்படி என்று சொல்லி அவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க. இப்ப எங்களுக்கு இந்த முரண்பாடெல்லாம் தேவையில்லை. இப்ப அதாவது ஒரு மேக்சிமம் ஒரு 95% ஹதீஸ்கள் கேட்டா இந்த ஹபருல் ஆகாத சொன்னா இல்லையா, அந்த வகை கீழே தான் பெரும்பான்மையான ஹதீஸ்கள் வரும். சரி குறைஞ்சது அதாவது பெரும்பான்மை இமாம்களினுடைய கருத்தின் அடிப்படையில முத்தவாத்திரான ஹதீஸ் இருக்குன்னு சொல்றாங்களா இல்லையா, அவங்கட கருத்தின் அடிப்படையில கூட ஒரு 5% ஹதீஸ்கள் மாத்திரம்தான் இந்த முத்தவாத்திரான ஹதீஸ் இருக்குது. இப்ப தனிநபர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தின்னு அர்த்தம், ஹபருல் ஆகாதன்னு சொன்னா தனிநபர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, இப்ப வந்து நபிகள் நாயகம் சொன்னதாக உதாரணத்துக்கு அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்கன்னு வைங்க, அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட இருந்து ஜுஹ்ரி என்கிற அறிவிப்பாளர் தாபியை அறிவிக்கிறாருன்னு வைங்க, இப்ப நான் கேட்கிறேன் அவர்கள் எவ்வளவு பெரிய நம்பகமானவர்களாக இருக்கட்டும் எவ்வளவு பெரிய ஹாஃபில்களாக இருக்கட்டும் அவங்கள்ட்ட பிழை வருமா இல்லையா, அவங்க மறதியா சொல்றதுக்கு சான்ஸ் இருக்குதா இல்லையா, ஒன்று கிடக்க ஒன்று மாத்தி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா, எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும் சொல்லுவாங்களே யானைக்கும் அடிசருக்கும் என்று. அப்ப இது பொதுவான ஒரு தியரியின் அடிப்படையில என்ன யோசிக்கணும் என்று கேட்டா, இந்த குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட மாதிரி எல்லாம் ஹதீஸ் பாதுகாக்கப்படல, அப்ப மாற்றமாக ரசூலுல்லாட்ட இருந்து ஒத்தர் ஒரு செய்தியை சொல்லுவாரு, அதே மாதிரி வந்து அவங்கள்ட்ட இருந்து ரெண்டு பேரும் ஒரு செய்தியை சொல்லுவாங்க. அப்ப அப்படியாக வரக்கூடிய அந்த செய்திகள்ல அவங்க பிழையே விட மாட்டாங்க தவறே விட மாட்டாங்க என்று நாம இறைவனுடைய நிலைக்கு உயர்த்துவதுங்கிறது மிகப்பெரிய குற்றம், உங்களுக்கு புரியுதா? அப்ப ஹதீஸ பொறுத்த வரைக்கும் ஒரு 95% செய்திகள் ஹபருல் ஆகாத் என்கிற ஒரு நிலையில தான் இருக்குது. இப்ப நாம என்ன சொல்ற தெரியுமா, குர்ஆனுக்கு முரண்பட்டா மறுத்துட்டு போங்க அப்படி என்று சொல்லி நாம சொல்றோம். ஆனா இன்றைக்கு இந்த ஹனஃபி மதுஹபில இருக்கக்கூடிய அந்த அறிஞர்கள் இந்த ஹபருல் ஆகாதுங்கிற அந்த விஷயத்துக்கு வந்து பெரிய அளவுக்கு ரெஸ்பெக்டே கொடுக்க மாட்டாங்க, கண்ணாவி நாடு சர்வசாதாரணமா மறுத்துட்டு போவாங்க. அப்ப அவங்களை எல்லாம் பத்தி இன்றைக்கு ஹதீஸ் மறுப்பாளர்கள் இவர்கள் வழிகட்டவர்கள் அப்படி என்று இன்றைக்கு இருக்கிற யாருமே பேசுறது இல்லை. ஆனா இப்ப பாருங்க, ஹனஃபி மதுஹபில இருக்கக்கூடிய ஒரு கிதாப் இருக்குது, அதாவது என்ன கிதாப்னு கேட்டா தக்வீமுல் அதில்லா அப்படிங்கிற ஒரு கிதாப் இருக்குது. அந்த கிதாப்ல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஹபருல் ஆகாத் என்கிற அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இமாம்கள் சொல்றாங்க, அதாவது 4 கருத்து இருக்குது. தனிநபர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அதை ஏத்துக்கலாமா இல்லையா என்கிறதுல வந்து 4 கருத்துக்கள் இருக்குது. அதுல சில இமாம்கள் எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, லா யகூனு ஹபருல் வாஹிதி ஹுஜ்ஜதன், அதாவது ஹபருல் வாஹிதங்கிற தனிநபர் அறிவிக்கக்கூடிய செய்திகள் ஆதாரமாக எடுக்கவே கூடாது. எப்படி சொல்றாங்க, அதாவது அந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் இருக்கிறாரா இல்லையா, அவர் பொய்யிலிருந்து பாதுகாக்கப்பட்டவராக இருந்தாலே தவிர அந்த செய்திகளை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படி என்று சொல்லி சொல்றாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன்டா, இந்த உலகத்துல யாரை கொண்டு வந்து வச்சானும் சரிதான் அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க அப்படி என்று சொல்லிடுமா, சொல்ல இயலாது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அந்த மதுகபுல, அதாவது அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் பொய்யில இருந்து பாதுகாக்கப்பட்டவர் என்கிற ஒரு நிலை இருந்தால் மட்டும்தான் ஏத்துக்கலாம் அப்படி என்று சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு பின்னால் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஹபருல் ஆகாதுங்கிற அந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் வலா தகுஃபுமா லைசல கபிஹில், அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லுகிறான் உங்களுக்கு எதுல உறுதியான அறிவில்லையோ அந்த மாதிரியான விஷயத்தை நீங்க பின்பற்ற வேண்டாம். அதே போல வலா தகூலு அலல்லாஹ் இல்லல் ஹக், அல்லாஹ்வின் விஷயத்துல நீங்க ஒன்றை சொல்றதா இருந்தா நீங்க உண்மையை மட்டும்தான் சொல்லணும் பொய்யெல்லாம் சொல்லவே கூடாது அப்படிங்கிற வசனத்தை சொல்லிக்காட்டி என்ன சொல்றாங்க ஏண்டா, இந்த உறுதியான அறிவுங்கிறது வல் இல்மு லா யகவு பி கபரி இஹ்தமல் அல் கதிப, அதாவது தனிநபர் ஒரு செய்தியை அறிவிக்கிறாருண்டா அவர் வந்து பொய் சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது உண்மை சொல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதாவது நம்பிக்கையான பெரிய மனன மலையாக இருக்கக்கூடிய உத்தராக இருந்தாலும் அதிகமா உண்மை பேசுவார் என்று வச்சுக்கலாம், குறைஞ்ச அளவுல பொய் சொல்லுவாரா இல்லையா. அப்ப இதை சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, பொய்க்கு இடம்பாடாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி
அதில் உறுதியான அறிவு வரவே வராது. ஆகவே இந்த தனிநபர் அறிவிக்கக்கூடிய செய்திகளை ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படி என்று சொல்லி இந்த ஹனஃபி மதுஹபினுடைய அறிஞர்கள் சொல்றாங்க. அப்ப இன்னும் சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, இல்லை இல்லை, பெரும்பான்மை உலமாக்கள் கருத்து இல்லை, ஏத்துக்கலாம். ஏனென்று கேட்டால் இன்னஹு ஹுஜ்ஜத்துன் வ இல்லம் யகுனில் முஹ்பிரு மஸூமன் அனில் கதீப், அதாவது பொய் சொன்னாங்கன்னு கேட்டா அதனை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் எல்லாம் பொய்யே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்லல. எப்படி சொல்றாங்க, அதனை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் பொய்யில இருந்து பாதுகாக்கப்படாதவராக இருந்தாலும் அவர் சொல்லக்கூடிய செய்தியை ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம். அதாவது ஹதீஸ்ல வந்து முத்தவாத்திர் ஹபருல் ஆகாதுன்னு சொன்னோம், அந்த ஹபருல் ஆகாதுங்கிற பகுதியை வந்து ஏத்துக்கொள்ளலாம். ஏத்துக்கொள்ளலாம் என்று எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா அதனை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் பிழையே செய்ய மாட்டாங்க, தவறே செய்ய மாட்டாங்க அப்படி என்ன கருத்து இல்ல. எப்படி சொல்றாங்க, அவர் வந்து பொய் சொல்லுவார் தான், இருந்தாலும் ஏத்துக்கொள்ளலாம். எப்படி ஏத்துக்கலாம், அதிகம் உண்மை சொல்லக்கூடியவர் என்பதை கவனித்து அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா சர்வசாதாரணமா ஹபருல் ஆகாதையெல்லாம் நிறைய செய்திகளை மறுத்திருக்கிறாங்க. இந்த நேரத்தில் எனக்கு எல்லாத்தையும் சொல்ல இயலாது. இப்ப ஒரு செய்தி, முஸ்லிம்ங்கிற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி, என்ன செய்தி என்று கேட்டா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து நபித்தோழர்கள் கேட்குகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நாங்க வந்து ஆட்டு இறைச்சியை சாப்பிட்டா உழுவு செய்யணுமா அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நீங்க வந்து உழுவு செய்ய தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பின்னால கேட்டார்கள், நாங்க ஒட்டகரச்சியை சாப்பிட்டா உழுவு செய்யணுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஆமா, நீங்க கட்டாயம் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் வந்து முஸ்லீம்ல வருது. இந்த ஹதீஸ அதாவது ஹனஃபி மதுஹபுல இருக்கக்கூடிய ஒரு கிதாப் என்னன்னு கேட்டா அதாவது பதாயு சனா என்கிற அந்த கிதாப்ல வந்து மறுத்திருக்கிறாங்க. எப்படி சொல்றாங்க தெரியுமா, உமா ரவௌ அஹ்பார் ஆஹாதின், அதாவது தனிநபர்கள் அறிவிக்கக்கூடிய செய்திகளை அறிவித்திருக்கிறார்கள். இந்த இந்த கிதாபினுடைய இமாம் சொல்றாரு, ஹனஃபி மதுஹபினுடைய இமாம் அவர் சொல்றாரு, இந்த மாதிரியான தனிநபர் அறிவிக்கக்கூடிய செய்திகளை அறிவித்திருக்கிறார்கள். ஃபீமா தவுமு பிஹில் பல்வா, இந்த விஷயம் எப்படியாப்பட்ட விஷயம் என்று கேட்டா அதாவது உம்முமுல் பல்வா அப்படிங்கிற ஒரு பெயரை வச்சிருக்கிறாங்க. இந்த உம்முமுல் பல்வா அப்படின்னு சொன்னால் ஒரு சமுதாயத்துல வந்து அந்த காரியம் வந்து அதிகமா இருக்கும், அதை விட்டும் தவிர்ந்து கொள்றது கஷ்டமான ஒரு விஷயம். அப்ப அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்த வந்து இவங்கள் எல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் வலா யுக்பலு ஹபருல் வாஹித் ஃபீ மிஸ்லிஹி, இந்த மாதிரியான விஷயத்துல இந்த செய்திகளை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி இப்ப இன்னைக்கு சொல்றாங்க. முஸ்லீம் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, புகாரி எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா இன்னைக்கு பேசுறாங்க. ஆனா முஸ்லீம்ல இருக்கக்கூடிய செய்தியை வந்து இது குர்ஆனுக்கு முரணுன்னு சொல்லி கூட மறுக்கல. எப்படி மறுக்கிறாங்கன்னு கேட்டா இது வந்து தனிநபர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, ஆனா சமுதாயத்துல வந்து ஒட்டகரச்சியை சாப்பிட்டுட்டு உளிச்செய்யாம இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருக்குது, அதுக்கு மாற்றமா இந்த செய்தி வர்ற காரணத்தினால் இந்த செய்தியை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி என்று சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த தனிநபர் செய்திகளுக்கு ஹனஃபி மதுஹபுல இருக்கக்கூடிய அந்தஸ்து இதுதான்.